நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். பிரீமியம் வீடியோவில் இந்த தசாபக்தி அமைப்பை பற்றி சென்ற வீடியோ போட்டோம்னு நினைக்கிறேன். நல்ல வரவேற்பு, நல்ல கமெண்ட் உங்களுக்கு. சாரநாதன், தசாநாதனும் சாரநாதனும் எப்படிப்பட்ட பலன்கள், சாரநாதனை எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் சில நுணுக்கமான விஷயங்களை பேசியிருந்தேன். அதிலேயே பாருங்கள், கீழே நீங்களே போய் கமெண்ட்டை பிரீமியம் வீடியோ நேயர்கள் படித்து பாருங்கள். ஏராளமான பேர் சமீப காலத்தில் ஒரு வீடியோவுக்கு அதிகமான கமெண்ட்டுகள் வந்த வீடியோவில் அதுவும் ஒன்று. அதிலேயே ஒருத்தர் கொடுத்துருக்குறீங்க, தலை சுற்றுகிறது குருவே, திரும்ப திரும்ப படித்தாலும் 5 முறை படித்தாலும் புரியவில்லை, இன்னும் 5 முறை பார்த்தாலும் புரியவில்லை, இன்னும் சில தடவைகள் பார்க்க வேண்டும் போல் இருக்கிறது. அதுக்கு கீழே இன்னொரு கமெண்ட் வந்திருக்கு பாருங்கள், தெளிவாக புரிந்து விட்டது குருவே, இதுவரை இருந்த குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து விட்டன. ஆக நான் அடிக்கடி சொல்கிறேன் இல்லையா, ஜோதிடத்தில் வந்து சொல்லிக் கொடுப்பவனாக இருப்பது மிகப்பெரிய கஷ்டம். உண்மையிலேயே ஜோதிடத்தில் சொல்லிக் கொடுப்பவனார்கள் ரொம்ப பெரிய கஷ்டம். ஒரு வாத்தியாராக இருந்தாலும், 1வகுப்பு வாத்தியாராக கூட இருந்தாலும், காலேஜில் எடுக்கிற ப்ரொஃபஸராக கூட இருக்கலாம், ப்ளஸ் டூ கூட சொல்லிக் கொடுத்துடலாம், எல்லோரும் ஒரே விதமான அமைப்புகளில் இருப்பீங்க. எல்லோரும் ஒரே விதமான வயதுகளில், எல்லோரும் ஒரே விதமான வயதுகள், ஒரே விதமாக சொல்லிக் கொடுக்க முடியும். ஆனால் இங்கே ஜோதிடத்தில் தான் சகல தரப்பட்டவர்களும் வருவீங்க, சிறுவர்களும் வருவீங்க, பெரியவர்களும் வருவீங்க, இளைஞர்கள் பெரியவர்கள், அறிவில் வந்து வேறு சில நுணுக்கங்களில் வந்து உயர்ந்தவர்கள், சில நுணுக்கங்களை புரிந்து கொள்ள முடியாதவர்கள், இது போன்ற விஷயங்கள்லாம் ஜோதிடத்தில். ஜோதிட வகுப்புன்றது ஒரு சாதாரணமான வகுப்பு கிடையாதுன்றது அந்த வீடியோவே புரிய வைக்கிறது. இப்போ இன்னைக்கு நான் வந்து பிரீமியம் வீடியோ நேயர்களுக்கு சொல்ல விரும்புறது என்னென்னா, சில நேரங்களில் வந்து கிழக்கே போவீங்க, மேற்க போவீங்க அப்படின்லாம் சொல்லுவேன், ஆஸ்திரேலியாவில் இருப்பீங்க, கனடா போவீங்க, அது வந்து உங்களுக்கு குழப்பமாக இருக்கும், எப்படி குருஜி இதை சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. ராசிகளுக்கு திசைகள் இருக்குன்றது அப்படின்னாலும், சில நேரங்களில் அந்த கன்னி லக்னத்திற்கு 12வது இடம் குரு இவராக வர்றதுனால, சூரியனாக வர்றதுனால அவர் வந்து கிழக்கு திசையில் இருக்கார் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் கிழக்கு திசைக்கு சூரியனுக்குரிய திசை வந்து கிழக்குன்னு சொல்லப்படலை ஜோதிடத்தில், நடு திசைன்னு தான் சொல்லப்படுகிறது. நடு அப்படின்னா சென்டர், அவரை வைத்துத்தான் திசைகள் அப்படின்ற நடையில், மற்ற கிரகங்களுக்கு சனிக்கு மேற்குன்னு சொல்கிற மாதிரி அவருக்கு வந்து நடு திசைன்னு தான் சொல்லப்படுகிறது. சில நுணுக்கங்கள் இருக்கின்றன, ஆயினும் ராசிகளுடைய திசைகளும் ராசிகளுடைய அமைப்புகளும் சில நேரம் தேவைப்படும். ஆக இந்த வீடியோவில் வந்து ராசிகளின் தசைகள் என்ன, திசைகள் நாட்டு தசை, ராசிகளின் திசைகள் எந்த பகுதி எந்த இடத்திற்கு போன்றதை பார்க்கலாம். இதில் வந்து உங்களுக்கு சில எளிமையாக மனசில் வச்சு கொடுக்கும், மற்றவங்க சொல்லிக் கொடுக்குறதுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறதுக்கு என்ன வித்தியாசம்னா, நான் வந்து கொஞ்சம் எளிமையாக சொல்லிக் கொடுப்பேன், ஏன்னா எனக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கும். அதாவது வாத்தியார் வந்து என்ன பண்ணுவார்னா, புரிஞ்சால் கையில் புஸ்தகத்தை வச்சுக்காம, கையில் புஸ்தகத்தை வச்சுக்காம கடகடன் மனப்பாடத்துலேருந்தே சொல்லிக் கொடுப்பார். அவர் வந்து தான் புரிந்து மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குன்ற வாத்தியார்னு சொல்லிக்கலாம், தான் புரிந்து அடுத்தவருக்கு சொல்லிக் கொடுக்குறார். தனக்கே புரியாதவர் என்ன பண்ணுவார்னா, கையில் புஸ்தகத்தை வச்சுக்கிட்டு பார்த்து பார்த்து போர்டில் எழுதி போடுவார். அவர் வந்து அவருக்கே கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்கும். ஒரு முறை வந்து நேரத்தை வீணடிக்காமே ஒரு சிறிய இதாக சொல்லிடுறேன், ஒரு முறை வந்து ஒரு பை அளவுன்னு நினைக்கிறேன், வட்டத்தின் சுற்றளவுன்னு நினைக்கிறேன், வட்டத்தின் ஒரு அருமையான இது வாட்ஸ்அப்பில் வந்திருந்தது, வட்டத்தின் சுற்றளவு என்ன அப்படின்னு கேட்கும்போது, சதுரத்தின் சுற்றளவு வட்டத்தின் சுற்றளவுலாம் கேட்டுட்டே வரும்போது, பை என்கின்ற ஆரம் 7.1 என்னமோ எனக்கு இது அவ்வளோ தெரியாது அப்படின்றத வந்து கல்லூரியில் ஒரு மாணவர் எழுதியிருந்தார் வாட்ஸ்அப்பில். கல்லூரியில் எனக்கும் இவருக்கும் ப்ரொஃபஸருக்கும் மோதல் வந்தது, இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறீங்க, அந்த வட்டத்தின் சுற்றளவுனா என்ன, 7.21 வட்டத்தின் சுற்றளவு என்பது என்ன அப்படின்னு சொல்லி இதை வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் படிச்சிருப்பீங்க, என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அது வந்து கன்சன்ட் மூலம், அதை பற்றி நீ கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்ல, அந்த மூலம் என்னன்னு மாணவர் திருப்பி கேட்க, பிரின்ஸிபல் வரைக்கும் போய் அந்த மாணவரை சம்மந்தப்பட்டவரை 2 நாள் சஸ்பெண்ட் பண்ணி, இந்த மாதிரி கேள்வியெல்லாம் இனிமேல் கேட்கக்கூடாது அப்படின்னு சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருந்ததுக்கப்புறம் இவர் கிராமத்துக்கு போகிறார். அந்த மாணவர் உண்மையில் நடந்ததா வாட்ஸ்அப்பில் பண்ணுறார், கிராமத்துக்கு போகிறார். அவருடைய தாத்தா தேர் சக்கரங்கள் செய்யும் ஸ்தபதி, தேர் தச்சர், மரத்தச்சர், தேர் சக்கரங்கள் செய்யும் தச்சர். அப்போ அவர் வந்து அந்த தாத்தாவை தேடி கிராமத்துக்கு ஒரு அடுத்த 10-15 நாளில் போகும்போது,
அவர் வந்து தாத்தா வந்து என்ன சொல்றாரு, ஒரு அவருக்கு தாத்தாவுக்கு எழுத படிக்க தெரியாது, அதனால ஒரு பேப்பரையும் பென்சிலையும் கொடுத்து கடைக்கு போகணும் தம்பி, இதை வந்து பேப்பர் இதை வச்சு எழுது அந்த பென்சிலை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு, மர பலகைகள் எத்தனை அது இத்தனை இது இத்தனை அது இத்தனை தேர் சக்கரத்திற்கு சாமான்கள் சொல்லுகிறார். அப்போ சக்கரத்திற்கு தேவையான இரும்பு பட்டை, அந்த சக்கரத்திற்கு மேலே வருகின்ற இரும்பு பட்டை அப்படின்னு சொல்லிட்டு 7:4 அப்படின்ற ஒரு அளவை சொல்லி சுற்றளவிலான இரும்பு பட்டைன்னு சொல்கிறார். உடனே இந்த மாணவருக்கு பொறி தட்டுகிறது, இந்த எண்ணை நாம் எங்கேயோ கேட்டிருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு, இது என்ன தாத்தா அப்படின்னு சொன்னால், ஏழடி உயர சக்கரத்திற்கு அந்த 3.5 இது இதான மரப்பட்டை அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ இது எப்படி தாத்தா வந்ததுன்னு அவர் கேட்குறார். உடனே அவர் என்ன பண்ணார், அந்த அந்த மண்ணில் வந்து ஒரு வட்டம் வரைந்து காட்டி, அந்த தேர் சக்கரம், 7 உயர தேர் சக்கரம் ஒரு முறை சுற்றி வந்தால் எத்தனை தூரத்தை கடக்கும் அப்படிங்கிறதுக்கான அளவு அந்த 21.5 அடி, அதைத்தான் நம்ம வந்து பட்டையாக போடுறோம் அப்படின்னு விளக்கமாக சொல்லி கொடுக்குறார். இது கேட்டவனே தான் அசந்து போனார். இதை சொல்லிக் கொடுப்பதற்கு அந்த ப்ரொஃபஸருக்கு தெரியவில்லை. ஏனென்றால் தாத்தாவுக்கு தெரிகிறது, அவருக்கு தெரியலை, ப்ரொஃபஸருக்கு தெரியல. நம்முடைய மூல அமைப்புகளை எப்படிலாம் சிதைச்சிருக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு வாட்ஸ்அப்பில் போட்டிருந்தார், ரொம்ப ரொம்ப சிறப்பாக அதை படித்தேன். அதாவது அது மாதிரி தான், புரிஞ்சாதான் நீங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். உங்களுக்கே புரியலன்னா நீங்கள் மூலம் சில நேரங்களில் புரியாமல் போகலாம், ஆனால் எல்லோருக்கும் புரிவது வந்து சில விஷயங்கள் இருக்குது. அது மாதிரி சொல்லிக் கொடுக்கறதுலேயே சில நுணுக்கங்கள் இருக்கின்றன. முதலில் சொல்லிக் கொடுப்பவருக்கு புரிந்தால்தான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல முடியும். அந்த அமைப்பில் சில விஷயங்கள் இருக்கு. இப்போ நான் வந்து சில நேரம் சொல்லுவேன், கன்யா லக்னத்திற்கு, கும்ப லக்னம், மகர லக்னத்திற்கு டக்குன்னு என்ன சொல்லுவேன், எதுக்கு போவீங்க அப்படின்னு சொல்லுவேன், அமெரிக்காவுக்கு போவீங்க, அமெரிக்காவில் இருக்கிறீங்க, அதாவது சம்மந்தமான சில விஷயங்களை சொல்லுவேன். கன்யா லக்னத்திற்கு சொல்லுவேன், 12 இடத்தை பொறுத்து, 8 இடத்தை பொறுத்து தசாநாதன் என்ன நடக்கிறார் அப்படின்றத பொறுத்து சொல்லுவேன். அப்போ அந்த தசையின் திசை, எந்த இடத்துக்கு போவார், கிழக்கே மேற்கே தெற்கே வடக்கே போவார் அப்படின்றதுக்கு சில கணக்குகள் இருக்கின்றன. அப்போ அந்த கிரகங்களுடைய திசை என்ன, கிழக்கு வடக்கு மேற்கு இருக்கு இல்லையா, மேஷம், அது அதனுடைய நுணுக்கத்தையே சொல்லிடுறேன். மேஷம், ராசிகள் 4 பிரிக்கப்பட்டிருக்கின்றன கேந்திரங்கள், அதே ராசிகள் கோணங்களாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன 3, அதாவது 3 கோணங்கள், 3 சதுரங்கள்னு வரும் இல்லையா, அதில் உள்ள ஒரு சின்ன நுணுக்கம் தான் இது. மேஷம் கிழக்கை குறிக்கும், மேஷம் ராசிகளில் மேஷம் கிழக்கை குறிக்கும். கிழக்கிற்கு நே இப்போ இப்போ கூட கட்டம் வந்திருக்கும் பாருங்கள், அந்த அந்த கட்டத்திலேருந்து நீங்கள் அதை புரிஞ்சுக்க போகிறீங்க. திசைகள் என்பது எப்படி வகுக்கப்பட்டது அது கரெக்டாகவும் இருக்கும், அதை வச்சு தான் வந்து எந்த திசையில் நீங்கள் பயணிப்பீங்க, எந்த திசையில் இருப்பீங்க, இந்த நடப்பு தசாநாதன் உங்களுடைய 8-12 இடங்கள் எது, அதை வைத்து நீங்கள் எங்கே போக போகிறீர்கள் அப்படின்றத சொல்லக்கூடியது கட்டங்கள் வந்திருக்கிறது. மேஷம் கிழக்கை குறிக்கின்றது, கிழக்கிற்கு நேர் எதிர் திசை எது, மேற்கு. அப்போ மேஷத்திற்கு நேர் எதிராக இருக்கின்ற துலா, மேற்கை குறிக்கின்ற அடிவானம். கிழக்கு சூரியன் உதிக்கின்ற ராசி மேஷம் என்றால், ஒரு உதாரணத்திற்கு மேற்கே சூரியன் மறைகின்ற, சந்திரன் எழும்ப போகின்ற ஒரு அமைப்பு, மேற்கே அவர் வந்து துலாம் ராசி. அப்படியே இந்த பக்கம் வந்துட்டிங்கன்னா மேஷத்துக்கு அடுத்து ராசியே வந்து இடமிடமாக சுற்றுவது தான், அது நம்ம வசதிக்கு தானே இப்படி வச்சுட்ருக்குறோம். கடகம் வடக்கை குறிக்கின்ற ராசி, கடகம் வடக்கை குறிக்கின்ற ராசி. அப்போ அந்த கடகத்திற்கு வடக்குக்கு நேரெதிரே தெற்கு மகரம் வந்துச்சா, ஆக மேஷம் கிழக்கு, கடகம் வடக்கு, துலாம் மேற்கு, மகரம் தெற்கு வந்து விட்டதா. இப்போ இது வந்து ஒரு கேந்திரம் என்று சொல்லப்படக்கூடிய 1, 4, 7, 10 வீடுகளாக கணக்கில் வச்சுக்கிட்டு இதனை அடுத்து அப்படியே திரிகோணமாக வந்து விடுங்கள். திரிகோணமாக வந்து விட்டால் மற்ற ராசிகளுடைய அமைப்பை சொல்லிடலாம். இப்போ இந்த மேஷம் கிழக்குன்னு சொன்ன இல்லையா, இந்த மேஷத்திற்கு 5வது கோணமாகிய சிம்மம் கிழக்கு, அது ஏன்னா ஏற்கனவே இங்கே சூரியனை நீங்கள் இங்கே ஞாபகத்தை வச்சுக்கணும், சூரியனை ஞாபகம் வச்சுக்கணும். மேஷத்திற்கு 5 இடமான சிம்மம் கிழக்கு திசையை குறிக்கும், அந்த சிம்மத்திற்கு 5வது திரிகோணமான தனுசு கிழக்கு திசையை குறிக்கும். இப்போ வந்துருச்சா, மேஷம் சிம்மம் தனுசு இந்த 3 திரிகோணங்களும் கிழக்கு திசையை குறிப்பன சரியா. அடுத்து இப்போ ரிஷபம், இப்போ தெற்குன்னு வந்துருச்சு இல்லையா, இங்கே தெற்குலேருந்து மேலே 5வது இடத்துக்கு வாங்க. ரிஷபத்துக்கு என்ன வரணும், இப்போ ஒருத்தருடைய அமைப்பு வந்து கிழக்கு கிழக்கு கிழக்குனா ஒரே கிழக்கு சொல்லிட்டேன், அப்போ ரிஷபத்திற்கு என்ன வரணும், தெற்கு திசையை குறிக்கின்ற மகரத்திற்கு 5வது இடத்துல ரிஷபம் இருக்கிறது. அப்போ மகரம் தெற்கு, ரிஷபம் தெற்கு,
வந்துருச்சா? மகரம் தெற்கு, ரிஷபம் தெற்கு, கன்னி தெற்கு. அந்த அந்த மூலத்திரிகோண அமைப்புகள், கோண பெருங்கோண அமைப்புகள் வந்துருச்சா? கன்னி இந்த அமைப்பில் அப்படியே பார்த்துட்டீங்கன்னா மகரம் தெற்கு, ரிஷபம் தெற்கு, கன்னி தெற்கு, அந்த மூன்றும் வந்துருச்சு. அந்த கட்டத்திலே உங்களுக்கு இப்போ பார்த்தாலே தெரியும். இப்போ வடக்கு, கடகம் வடக்குனா கடகத்திற்கான மூன்று அமைப்புகளும், கடகம், கடகத்திற்கு ஐந்தாவது வீடான விருச்சிகம், அந்த விருச்சிகத்திற்கு ஐந்தாவது வீடான மீனம், இந்த மூன்றும் வடக்கை குறிக்கின்ற முக்கோணங்கள். இந்த மூன்று ராசிகளும் வடக்கை குறிக்கும். மிகுதியாக இருப்பது என்ன? இவர் தான், மிதுனம் தான். ஏற்கனவே அவருக்கு திரிகோணத்தில் இதை சொல்லியிருக்கிறோம், எதை சொல்லியிருக்கிறோம், மேற்கை சொல்லியிருக்கிறோம். மேற்கு ராசியான துலாத்தின் ஐந்தாவது ராசி கும்பமும் மிதுனமும் மேற்கு. ஆக இப்போ கட்டத்தில் இருக்கிறது உங்களுக்கு தெளிவாக விளங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் திருப்பி திருப்பி பாருங்கள், அப்போ தான் புரியும். ராசிகள் மிக மிக முக்கியம், திசைகள், ராசிகளுக்கான திசைகள் மிக மிக முக்கியம். 12 ராசிகள், மேஷம், கிழக்கு, இப்படி தான் ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் வரிசையாக ஞாபகம் வச்சுக்கிறத விட மேஷம் கிழக்கு, கடகம் வடக்கு, துலாம் மேற்கு, மகரம் தெற்கு. இந்த மகரத்திலிருந்து மறுபடியும் தெற்கு ஆகுமீங்க, இந்த மகரத்திலிருந்து மறுபடியும் தெற்கு, ரிஷபம் தெற்கு, கன்னி தெற்கு, அப்படியே வந்துடணும். அப்போ கன்னிக்கு அடுத்து இந்த மேற்கு வந்துருச்சா, இந்த மேற்குலேருந்து மறுபடியும் கும்பம் மேற்கு. கன்னிக்கு பக்கத்து ராசிக்கு வாங்க, கன்னிக்கு பக்கத்து ராசி மேற்கு துலாம், கும்பம் மேற்கு, மிதுனம் மேற்கு. மிதுனத்துக்கு அடுத்த ராசி வடக்கு வாங்க, இது வடக்கு. கடகம் வடக்கு, விருச்சிகம் வடக்கு, தனுசு வடக்கு, மீனம் வடக்கு, அவ்வளோதான். இந்த 12 அமைப்புகளையும் புரிந்து கொண்டால் ஒருவருடைய திசை அமைப்புல எங்கே எந்த திசையில் போவார் அப்படிங்கிறத தெளிவாக சொல்ல முடியும். அதே மாதிரி கால புருஷன் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு விஷயம் இருக்கிறது, அது ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம். புரியாதவர்களுக்கு 12 ராசிகளில் மேஷத்தை முதன்மையாக வைத்து பொதுவான ஒன்று, மனிதனுடைய லக்னம் வந்து அவனவன் அவரவருடைய பிறப்பின் அடிப்படையில் அந்த லக்னங்கள் அமைகின்றன. அதே நேரத்தில் பொதுவான மனிதன் ஒருத்தன், மனித சமுதாயம்னு வச்சுக்கோங்க, அல்லது பொதுவான ஒட்டுமொத்தமான ஒரு சமூகத்திற்கான உலகத்திற்கான அமைப்பை வந்து மேஷத்தை தான் முதன்மையாக சொல்லுவோம், மேஷம் முதன்மையாக சொல்லுகிறோம். அப்போ மேஷம் முதன்மை காலபுருஷன் சொல்லுவோம், பொதுவான அமைப்பு. உங்களுடைய தனி லக்னத்தின் அமைப்பையும் காலபுருஷன் என்கின்ற காமனான ஒரு விஷயத்தையும் வச்சு தான் இணைச்சு பார்ப்போம். ஜோதிடம் அப்படித்தான், உங்களுடைய லக்னப்படி நீங்கள் மிதுன லக்னம், எட்டாம் இடம் உங்களுக்கு மிதுன லக்னம், மிதுன லக்னத்திற்கு எட்டாம் இடம் ஒரு ஒரு பலன் கேட்க வர்றீங்க. எட்டாம் இடம் பலன் கேட்கும் போது மகரத்தை வைத்து பார்ப்பதைப் போல காலபுருஷனுடைய எட்டாம் இடமாகிய விருச்சிகத்தையும் வைத்து பார்க்கறது ஒரு ஒரு பாணி, அதுவும் துல்லியமாக அப்படியும் செய்யணும் அப்படின்றதும் சொல்லப்படுகிறது. அப்படியும் பலன் அறியும் அமைப்புகள் இருக்கின்றன. அப்போ அந்த காலபுருஷனுடைய இப்போ இது வரைக்கும் ராசியை சொன்னேன் இல்லையா, அப்போ அந்த ராசிக்கு பதிலாக உறுப்புகள், மனித உறுப்புகள், மனிதனை எப்படி பிரிக்கிறோம், மனித உறுப்புகளுக்கு என்ன ராசிகள் அப்படின்னு வந்துடணும். அப்போ மனித உறுப்புகள் அப்படின்னா என்ன? இப்போ ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன், அதாவது கால் பாதம் சனியை குறிக்கும், இதுவரைக்குமான அமைப்புகள் சூரியனை குறிக்கும். கால் பாதம் சனியை குறிக்கும், இதுவரைக்குமான பகுதி வந்து இதை குறிக்கும், எதை குறிக்கும், சூரியனை குறிக்கும். ஏன் அப்படின்றதுக்கும் விளக்கம் சொல்லியிருந்தேன். சூரிய வெளிச்சம் முதல்ல நம்ம நெத்தி இந்த இடங்களில் தான் படுது. சூரிய வெளிச்சமே படாத பகுதி பாதம். எந்தெந்த பகுதிகளில் சூரிய வெளிச்சம் படவில்லையோ, இருளாக இருக்கிறதோ, உண்மையை சொல்லப்போனால் இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல தான் படாது. இந்த இடம் படலைன்னா அது சனியை குறிக்கும். பளிச்சென்று படக்கூடிய பகுதிகள் சனியையும், சூரியனையும், படாத பகுதிகள் மர்மஸ்தானங்கள், மர்ம உறுப்புகள், தொடையிடுக்குகள், கால்பாதங்கள் போன்றவை சனியையும் குறிக்கின்றதுன்னு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுக்கிறோம். இப்போ இந்த இதில் காலபுருஷனுடைய அவயங்கள், ஒரு மனிதனுடைய உடலை எப்படி பிரித்திருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லப்போனால், மேஷம் தலையை குறிக்கும், தலையை, மேஷம் தலையை குறிக்கின்ற ஒரு அமைப்பு. மேஷராசியை வைத்து காலபுருஷனுடைய அமைப்பின்படி மேஷராசி தலையை குறிக்கும். ரிஷபம் முகத்தை குறிக்கும், ரிஷபம் இந்த வட்ட வடிவமான முகத்தை குறிக்கும். காலபுருஷனுடைய இரண்டாவது ராசியாகிய காலபுருஷனின் இரண்டாவது ராசியாகிய ரிஷபம்
முகத்தை குறிக்கும். மார்பு நுரையீரல், இந்த முகத்திலிருந்து இந்த இந்த இது வரைக்கும் கொஞ்சம் இந்த நெற்றி இந்த இது வரைக்குமான பகுதியை வந்து மிதுனம் குறிக்கும். இந்த இடம் மார்புக்கும் முகவாய்க்கட்டைன்னு சொல்லப்படுறோம்ல, கழுத்துக்கும் மேற்பட்ட பகுதி, மார்பையும் நுரையீரலையும் குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பது. ஹிருதயத்தை இதயத்தை கடகம் குறிக்கும். இதயத்தை கடகம், காலபுருஷனின் நான்காவது ராசியாகிய கடகம் இதயத்தை குறிக்கும். ஒருவருக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் நடக்கணுமா, கடகத்துக்கு வந்துடணும். காலபுருஷனின் கடக அமைப்பு ஹார்ட் ஆப்ரேஷன் நடக்குமா, இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருமா, நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருமா, மிதனத்திற்கு வந்து விட வேண்டும். அவருடைய நான்காம் பாவகத்தையும் அவருடைய ஜாதகத்தின் சூரியன் இருக்கும் இருப்பையும் காலபுருஷனின் நான்காவது வீடாகிய கடகத்தையும் அப்படி பார்த்தா தான் வந்து உங்களுக்கு அந்த நுரையீரல் இது இதயம் சம்பந்தப்பட்டவைகள் தெரியும். ஆக கடகம் இருதயத்தை குறிக்கிறது. இதயத்திற்கும் மேல் வயிறுன்னு சொல்றோம் இல்லையா, மேல் வயிறு தொப்புளுக்கு மேற்பட்ட பகுதி, மேல் வயிறு, மேல் வயிறு தொப்புளுக்கு மேற்பட்ட பகுதி, மேல் வயிறு சிம்மத்தை குறிக்கும். சிம்மம் எப்பவுமே வந்து மேல் வயிறு இதை குறிக்கும். அடிவயிறுன்னு சொல்றோம் இல்லையா, மேல் வயிறுக்கும் தொப்புளுக்கும் தொப்புள் இருக்கின்ற பகுதி அடிவயிறுன்னு சொல்றோம் இல்லையா, அது கன்னியை குறிக்கும். அடிவயிறு கன்னியை குறிக்கும். அடுத்து இந்த தொப்புள், தொப்புள் பட்ட பகுதி, தொப்புள் வரைக்குமான பகுதி, அந்த தொப்புளுக்கு கீழே மர்ம உறுப்புகளுக்கு மேலே இருக்கின்ற அடிவயிற்று பகுதி துலாத்தை குறிக்கும். தொப்புளுக்கு கீழே மர்ம உறுப்புகளை உள்ள பகுதி வந்து துலாத்தை குறிக்கும், அடிவயிறுக்கு சற்று கீழான பகுதி. மர்ம உறுப்புகள் காலபுருஷனின் எட்டாவது வீடான விருச்சிகத்தை குறிக்கும். அந்த தொடைக்கு மேலாக அடிவயிறுக்கு கீழான பகுதி காலபுருஷனின் எட்டாவது வீடான விருச்சிகத்தை குறிக்கும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு செக்டார் அப்படியே மனசில் அப்படியே வச்சுக்கிட்டு வந்தால் தான் சில பலன்கள் சொல்றதுக்கான ஒரு நல்ல அமைப்புகள் இதெல்லாம் வந்து கிடைக்கும். சரியா? சரி. இந்த அடிவயிறுக்கும் தொடைக்குமான இது மர்ம உறுப்புகளுக்கும் தொடைக்குமான பின்புற பகுதி குதம்னு சொல்லுவோம் இல்லையா, குதம் மலம் வெளியேறும் பகுதி. அடிவயிறுக்கும் மர்ம உறுப்புகளுக்கும் தொடைக்குமான நடுவிலான அந்த குதம்ன்ற சொல்ற பகுதி வந்து தனுசை குறிக்கும். காலபுருஷனின் ஒன்பதாவது வீட்டில் பின்புற பகுதி குதம், மலம் வெளியேறும் பகுதியாகிய குதம், தொடைக்கு மேற்பட்ட பகுதிகள், இது வந்து தனுசை குறிக்கக்கூடிய ஒரு பகுதி. இரண்டு தொடைகளும் மகரத்தை குறிக்கும். இரண்டு தொடைகளும் முழங்கால் வரையிலான இரண்டு தொடைகளும் மகரத்தை குறிக்கும். காலபுருஷனின் பத்தாவது வீடு தொடைகளை குறிக்கின்ற ஒரு உறுப்பு. அதே போல கும்பம், அந்த தொடைகளுக்கு கீழே முழங்கால் வருது இல்லையா, முழங்காலிலிருந்து கணுக்கால் வரைக்குமான பகுதி, கணுக்கால் வரைக்குமான பகுதி கும்பத்தை குறிக்கும். கணுக்கால் வரைக்கும் முழங்கால் வரைக்கும் மகரத்தை வந்தோம்னா முழங்காலுக்கு கீழே வந்து கணுக்கால் வரைக்கும் ஒருவருக்கு கணுக்காலில் அடிபடுகிறது அல்லது அடுத்து நிறைவாக கணுக்காலுக்கு கீழே கணுக்கால் மூட்டிற்கு கீழே பாதம் வரைக்குமான பகுதி மீனத்தை குறிக்கும். ஒருவருக்கு பாதத்தில் அடிபடுது, பாதத்தில் ஒரு ஆப்ரேஷன், பாதத்தில் ஒரு விஷயங்கள் ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு சொன்னால் அவருடைய பனிரெண்டாம் பாவகத்தையும் ஒருவருடைய ஜனன லக்னத்தில் பனிரெண்டாம் பாவகம் பாதத்தை குறிக்கும். இப்போ நான் சொன்னது எல்லாமே ஒன்றாம் பாவகமாக வச்சுக்கோங்க, லக்னம் தலையை குறிக்கும், இரண்டாம் பாவகம் முகம் கண்ணு போன்ற பகுதிகளை குறிக்கும், மூன்றாம் பாவகம் கழுத்தை குறிக்கும், நான்காம் பாவகம் இருதயத்தை குறிக்கும், ஐந்தாம் பாவகம் இருதயத்திற்கு கீழான விஷயத்தை, ஆறாம் பாவம் ஏழாம் பாவம் அப்படியே வந்துருங்க. லக்னம் தலையை குறிக்கும், சூரிய வெளிச்சம் படுகின்ற பகுதி. இரண்டாம் பாவகம் தனம் வாக்கு குடும்பம் நேத்திரஸ்தானம் சொல்றோம், கண்கள் மூக்கு பற்கள் அடங்கிய இந்த பகுதி, காது ஆனால் மூன்றாம் பாவகத்தை குறிக்கும். நான்காம் பாவகம் கழுத்து மார்புபற்ற விஷயங்கள். ஐந்து கழுத மார்புக்கும் மேல் வயிறு, மார்புக்கும் அடிவயிறுக்கும் நடுப்பட்ட பகுதி. ஆறாம் பாவகம் அடிவயிறு, ஏழாம் பாவகம் அதற்கு கீழே, எட்டாம் பாவகம் மர்ம உறுப்புகள், ஒன்பதாம் பாவகம் மர்ம உறுப்புகளுக்கு கீழே இருக்கின்ற தொடையை குறிக்கின்ற பகுதி, பத்தாம் பாவகம் முழங்கால்,
பதினோராம் பாவகம் முழங்காலுக்கு கீழே இருக்கின்ற இப்போது நான் கும்பத்திற்கு சொன்ன பகுதி. பன்னிரெண்டாம் பாவகம் இதையும் ஞாபகம் வச்சுக்கணும். காலபுருஷனுடைய இந்த அமைப்பை சொல்ற மாதிரியே இப்போது நான் சொல்லுகின்ற மறுபடியும் என்ன சொல்லிடுறேன், லக்னம் தலையை குறிக்கின்ற ஒரு பகுதி. இரண்டாம் பாவகம் முகத்தையும் கண்கள் உள்ளிட்ட பகுதியை குறிக்கின்ற பகுதி. மூன்றாம் பாவகம் காதிலிருந்து இங்கே வருகின்ற ஒரு பகுதி. காதிலிருந்து இங்கே வரைக்கும் நான்காம் பாவகம் மார்பு பகுதியை குறிக்கும். ஐந்தாம் பாவகம் மார்புக்கு கீழே மேல் வயிறு பகுதியை குறிக்கும். ஆறாம் பாவகம் தொப்புளோடு சேர்ந்த வயிற்று பகுதியை குறிக்கும். ஏழாம் பாவகம் அடிவயிற்று பகுதியை குறிக்கும். எட்டாம் பாவகம் அடிவயிற்றுக்கு கீழே இருக்கும் மர்ம உறுப்புகளை குறிக்கும். ஒன்பதாம் பாவகம் மர்ம உறுப்புகளுக்கு கீழே இருந்து தொடை வரைக்குமான பகுதியை குறிக்கும். தொடையும் முழங்கால் பகுதியும், அந்த தொடைக்கு கீழே இருக்கின்ற முழங்கால் பகுதி பத்தாவது பாவகத்தை குறிக்கும். முழங்காலுக்கு கீழே இருந்து கணுக்கால் வரையில் இருக்கின்ற பகுதி பதினோராம் பாவகத்தை குறிக்கும். கணுக்காலுக்கு கீழே பாதம் வரையிலான பகுதி பன்னிரெண்டாம் பாவகத்தை குறிக்கும். ஆக இந்த மாதிரியான உறுப்புகள் அமைப்பில் காலபுருஷனுடைய வீட்டையும் மனிதனுடைய ஒரு மனிதனின் லக்ன வீட்டையும் பயன்படுத்தி பயன் சொல்வதன் மூலமாக தான் உங்களுக்கு வந்து இப்போது நான் சொல்லுகின்ற சில விஷயங்கள், ஆபரேஷன் எதில் நடக்கும், அவர் எந்த திசையில் போவார், எட்டு பன்னிரெண்டாம் இடங்களோடு எப்படி நான் வந்து கிழக்கு திசையில் போவார்னு சொல்கிறேன், மேற்கு திசையில் போவார்னு சொல்கிறேன்றதை கொஞ்சம் அறிந்து கொள்ள முடியும். அதற்கான ஒரு நுணுக்கமாக இது இப்போ சொன்னேன். இந்த வீடியோ புரியலைன்னா திரும்ப பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஓரளவுக்காவது இந்த வீடியோ பற்றி எந்த திசைகளை வந்து எப்படி சொல்லுகிறோம், எந்த உறுப்புகளை எந்த இடத்திற்கு பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது புரியும். மீண்டும் அடுத்து நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்த்துக்கள்.